सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् विद्याध्र असुरगुह्यकान् किन्नर अप्सरसो नागान् सर्पान् किंपुरुषोरगान् मातृरक्षः पिशाचांश्च प्रेतभूतविनायकान् कूष्माण्ड उन्मादवेतालान् यातुधानां ग्रहानपि खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृप सरीसृपान् द्विविधाश्चतुर्विधा ये अन्ये जलस्थल नभौकसः कुशलाकुशला मिश्राः कर्मणां गतिः गतयः तु इमाः। सत्वं रजस्तम इति तिस्रः सुर नृ नारकाः तत्रापि एकैकशो राजन् भिद्यन्ते गतयस्त्रिधा यदेकैकतरो अन्याभ्यां स्वभावः उपहन्यते। भगवानुடைய सृष्टिक्रमத்தை श्री शुकर परीक्षित्तुக்கு சொல்லிட்டு வரும்போது இரண்டு ரூபங்கள் அவ்யக்தம் வியக்தம்னு ரெண்டு ரூபம் ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சொல்லலாம். வியக்தமாக இருக்கக்கூடியது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ரூபம். அந்த ஸ்தூல ரூபம் நம்ம கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு உருவமாக சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அந்த பகவத் ஸ்வரூபமாகவும் அவருடைய ஒவ்வொரு அங்கங்களாகவும் நமக்கு பார்த்து அவர் சொல்லிட்டு வர்றார். அவ்வியக்தமான ரூபம்ங்கிறது தனி. வியக்தமாக அவர் ஒவ்வொன்னா சிருஷ்டிக்கும் பொழுது பலவிதமான அந்த ஸ்பீஷீஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல என்னென்னலாம் ஸ்பீஷீஸ் இருக்குமோ இந்த உலகம்னு நான் சொல்லும் பொழுது வெறும் பூலோகம் மாத்திரம் இல்லை, இருக்கிற 17 புவனங்கள்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு லோகத்திலயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இதுலயும் பார்த்தோம்னா அந்தந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி அந்தந்த லெவல்ஸ். இப்போ சமுத்திரத்திலேயே நம்ம போனோம்னா மேலோட்டமா இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் மிட் ஓஷன் ஒண்ணுங்கிற, அதுக்கப்புறம் அடியில இருக்கக்கூடிய இதெல்லாம் ஜீவராசிகள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்கிறா. அந்த மாதிரி இங்க ஒவ்வொரு லெவல் ஆஃப் உலகத்துல எந்தெந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்காங்கிறத அத்தனத்தையும் சிருஷ்டி பண்ணர். அவைகளுக்கு நடுவுல இந்த சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற மூணு குணங்களினுடைய பேதங்களை வைத்து ஒரு குணம் மேலோங்கி நிக்க இன்னொரு குணங்கள் மத்த ரெண்டு குணங்கள் அமுங்க எப்படி வேறுபாடுகள் ஏற்படுறது இந்த மனுஷியர்கள் இடத்துல, அதாவது ஜீவராசிகள் பல ஜீவராசிகளுக்கு இடத்துல எப்படி ஒரு மாறுதல்கள் ஏற்படுறதுங்கிறத சொன்னார். ச ஏவம் இதம் ஜெகத்தாதா சிருஷ்டி பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு எங்கேயோ உட்காரல, அவர் அந்த ஸ்திதி கர்த்தாவாகவும் இருந்துண்டு தர்மம்ங்கிற ஒரு உருவத்தை எடுத்துண்டு அவர் இந்த உலகத்தை போஷிக்கிறாருங்கிறார், நர்ச்சர் பண்றாருங்கிறார். ச ஏவ இதம் ஜெகத்தாதா பகவான் தர்மரூபத்திற்கு புஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திரியங் நர சுராதிபிஹி. ச ஏவ எந்த ஜெகத்தாதாவாக, தாத்தாங்கிறச்சே சிருஷ்டி கர்த்தா சிரஷ்டா, இந்த உலகத்துக்கு பிரம்மாவாக இருந்துண்டு சிரஷ்டாங்கிற உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கும் அதே பகவான் தர்மம்ங்கிற ஒரு உருவத்தை இப்ப எடுத்துக்கிறார். ஏன்னா தர்மம்ங்கிறது உங்களுக்கு ஸ்திதிக்கு உண்டான காரணம், ஸ்திதிக்கு அதுதான். ஏன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதகான் இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் கீதையிலயும் பார்த்தோம்னா தர்மோ தர்மோ தர்ம விதுத்தமகான் இருக்கு. அவரே தர்மஸ்வரூபமாக சொல்றோம். தர்ம வித்துக்களுக்கெல்லாம் நடுவுல உத்தமனாக விளங்கக்கூடியவர் பகவானுங்கிறோம். அதனால இங்க தர்ம ரூபத்திற்கு தர்மம்ங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டவர் யாரு, அவர் முதல்ல ஜெகத்தாதாவாக இருந்தார். சோ பிரம்ம ரூபேண சிரஷ்டத்துவம் உக்த்வா விஷ்ணு ரூபேண பாலகத்துவம் ஆக இத்தனை நேரம் பிரம்மாவாக இருந்துண்டு உலகத்தை சிருஷ்டி பண்ண அதே பகவான் தர்ம ரூபத்திற்கு தர்மம்ங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த விஸ்வத்தை உலகத்தை திரியங் நர சுராதிபிகி ஸ்தாபயன்னு புஷ்ணாதி திரியக்க முதலிய அவதாரங்களை வைத்து தானே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளா தானே அவர் அவதாரம் எடுக்கிறார். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கார். அதை தவிர பகவானை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு இந்த உலகத்தை பாக்குறோம். அதனால அவரே இந்த திரியக்கு பசு அதுக்கப்புறம் நர மனுஷர்கள் சுர தேவர்கள் இந்த உருவங்களை நிலைநாட்டி ஸ்தாபையன்னுங்கும் பொழுது பாலையன்னுங்கற இங்க ஏன் அது அவதாரம்னு சொல்றேன்னா ஸ்ரீதர சுவாமி அப்படி சொல்றாரு திரியகாதி அவதாரைஹி ஈதம் விஸ்வம் ஸ்தாபையன்னு பாலையன்னுங்கிறார். திரியக் முதலிய அவதாரங்களை தானே எடுத்துக்கொண்டு அதை வந்து பரிபாலிக்கிறதுக்காக ஒரு விஷ்ணுங்கிற உருவத்தையும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை விஸ்வம் புஷ்ணாதி அதை வளர்க்கிறார். சயேவ ஜெகத்தாதா பகவான் தர்மரூபத்திற்கு புஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திரியக் நர சுரா ஆதிபிகி திரியக் நர சுராதிபிகி திரியக்கு பசுக்கள் அதுக்கப்புறம் நர மனுஷன் சுர தேவர்கள் இவைகளினால் ஸ்தாபயன்னு இந்த விஸ்வம் ஸ்தாபையன்னு உலகத்தை பரிபாலித்துக் கொண்டு அதாவது ஸ்திதி கர்த்தாவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை புஷ்ணாதி தர்மரூபேண புஷ்ணாதி தர்மம் இருந்தாதான் இது வளர்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா அழிவுக்கு காரணமாக ஆயிடுறது. அதனாலதான் கலியுகத்துல உங்களுக்கு வந்து அதர்மம் ஜாஸ்தியா இருக்கு, தர்மம் குறைவா இருக்கு. தர்மம் எப்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா சத்தியயுகத்துல இருந்தது, கிருத்தயுகத்துல இருந்தது, அதனால வளர்ந்துட்டு வந்தது. ஸ்லோவா உங்களுக்கு தர்மம் குறைய குறைய உங்களுக்கு வந்து அழிவுக்கு இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த டெஸ்ட்ரக்ஷன்ங்கிறது தெரியாது நமக்கு. சயேவ இதம் ஜெகத்தாதா பகவான் தர்மரூபத்திற்கு புஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திரியங் நர சுராதிபிகி. ஏன்னா அவர் லோகாத்தியக்ஷா சுராத்தியக்ஷா தர்மாத்தியக்ஷா மூணுத்தையும் சொன்னார். உங்களுக்கு அங்க லோகத்துக்கும் அத்தியக்ஷகானா அவர் வந்து சாட்சிபூதமாக இருந்துட்டு அதை பரிபாலிக்க கூடியவர். சுராத்தியக்ஷா தேவர்களுக்கும் அவர் தான் இருக்கார். அப்படி தர்மாத்தியக்ஷான்னர் அதுதான் இங்க தர்ம ரூபத்திற்கு விஷ்ணு சஹஸ்ரநாமமும் இதுவும் அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிட்டே வந்துடலாம் அங்கங்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷன். சார் ததஹா காலாக்னி ருத்ராத்மா யத் சிருஷ்டம் இதம் ஆத்மனஹ சந்நியச்சதி காலேன கன அனீகம் இவ அனிலஹ எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ருத்ரன்ங்கிற ஒரு உருவத்தை எடுத்துட்டு அவர் அழிச்சுடுறார். ததஹா பிறகு காலாக்னிஹி காலாக்னி ருத்ர ஆத்மா ஒரே வேர்டு அந்த இடத்துல. காலாக்னிங்கிறது சம்ஹார அக்னி, எல்லாத்தையும் சர்வசம்ஹார ரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அக்னி. அந்த நெருப்பு ரூபமாக ருத்ரன் அப்படிங்கிற ஒரு உருவத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம இது சம்ஹாரம் பொழுது உங்களுக்கு வந்து பிரளயம் பொழுது சிவன் தான் அங்க வந்து அதிபதியா இருக்கார். அதனால காலாக்னி ருத்ராத்மா சர்வ சம்ஹாரமூர்த்தியான அக்னிஸ்வரூபமாக இருக்கும் சிவனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு காலாக்னி ருத்ராத்மா சஹா யது இதம் சிருஷ்டம் இங்கே என்னென்னலாம் இது சிருஷ்டிக்கப்பட்டது எது உண்டோ எது ஆத்மனஹா சிருஷ்டம் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என்னென்னலாம் உண்டோ அவை எல்லாவற்றையும் காலேன சந்நியச்சதி காலன்னுங்கிறதை வைத்துக்கொண்டு சந்நியச்சதி அதை வந்து சம்ஹாரம் பண்றார். சந்நியச்சத்தின்னு உங்களுக்கு வந்து தன்னுள் அடக்கிக்கிறார்னு அர்த்தம். இங்க சம்ஹரதிங்கிறார். ஆத்மனஹா சகாஷாத்து எதிதம் சிருஷ்டம் தது சந்நியச்சதி சம்ஹரதி. சம்ஹாரம்னாலே உங்களுக்கு வந்து கொலாப்சிங்னு அர்த்தம். அதை கம்ப்ளீட்டா தன்னுள்ள அவர் வந்து அதை மறைச்சுண்டுடுறார், மர்ஜ் பண்ணிக்கிறார். சோ ததஹா காலாக்னி ருத்ராத்மா யத் சிருஷ்டம் இதம் ஆத்மனஹா சந்நியச்சதி காலேன. இந்த கடைசியில இருக்கிறது என்னன்னா உபமா, அங்கங்க ஒரு காவியம் டச் வந்துடணும். கன அனீகம் இவ அனிலஹா எப்படி பகவான் இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை அப்படியே தன்னுள்ள அடக்கிக்க முடியும், அதை எப்படி அவர் வந்து அழிக்க முடியும்னா ஒரு பெரிய மேக கூட்டம் இருக்கு, கூட்டம் கூட இல்ல அனீகம்ங்கிறார். அனீகம்னா ஒரு இட் இஸ் லைக் அ ஆர்மி. ஆர்மினா உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய ஒரு கூட்டம் சாதாரணம் அல்லாது அந்த மேகத்தினுடைய ஒரு ஆர்மிய வந்து எப்படி ஒரு காற்று வந்து அப்படியே தள்ளிண்டு போயிடுமோ அத இல்லாத பண்ணிடுமோ, அதாவது மேகத்தை செதறி அடிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படியே அந்த ஆகாசத்தோட மேர்ஜ் ஆயிடுறது. எங்க இருந்தோ புதுசா அந்த மேகம் வர்றது, அந்த மேகம் அப்புறம் காணா போயிடுறது அப்படின்னு இல்லையே, இது இந்த காத்து வரும் பொழுது அது அப்படியே செதறி அது அப்படியே மேர்ஜ் ஆயிடுறது உங்களுக்கு இந்த ஆகாசத்தோட. அந்த மாதிரி இந்த பகவானிடத்திலிருந்து தோன்றின இந்த என்டையர் உலகமும் உங்களுக்கு அப்படியே இந்த இதுக்குள்ள மறைஞ்சுடுறது, பகவானுக்குள்ளேயே மறைஞ்சுடுறது. எப்படி ஆகாசத்திலிருந்து இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்தா மாதிரி அந்த மேகங்கள் எப்படி இந்த காற்று வந்து தூற்றும் பொழுது அது அப்படியே வந்து உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுறதோ அதுபோல இங்க இந்த பிரளயாக்னி வரும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு பகவான் இடத்துல அப்படியே சம்ஹாரம் ஆயிடுறது. சோ முதல்ல ஜெகத் தாதாவா இருந்து கொண்டு அவர் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி செய்தவர், தர்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு புஷ்ணாதி எல்லாத்தையும் அவர் போஷிக்க கூடியவராகவும் சம்வர்தயதி, அதுக்கப்புறம் காலாக்னி ரூபமாக ருத்ரனாக இருந்துட்டு சகலத்தையும் அழிக்கிறார் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்துல பகவானே சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றுக்கும் காரணமாக இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறார். ததஹ காலாக்னி ருத்ராத்மா யத் சிருஷ்டமிதம் ஆத்மனஹ சன்னியத் சதி காலேன கன அநீகம் இவ அனிலஹ इत्थं भावेन कथितः भगवान् भगवत्तमः न इत्थं भावेन हि परं द्रष्टुम् अर्हन्ति सूरयः. எதையுமே இதுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி விளக்கி விடுறார். எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இத்தம் பாவேன, இத்தம்னா இவ்வாறு, இவ்வாறுங்கிற ஒரு பாவத்தை வைத்து ஒரு மெத்தடை வச்சு ஒரு மெத்தடாலஜியை வச்சுண்டு பகவான் பகவத் தமஹா, பகங்கிறது 6 ஐஸ்வர்ய குணங்கள் இருக்கக்கூடியது. சோ அதை கொண்டவர் பகவான். அந்த பகவான் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த ஐஸ்வர்ய குணங்கள் இருக்கோ அதுல வசத்தியா இருக்கக்கூடியவர் பகவத் தமஹா. தமப்பு போட்டாலே நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் சொல்றோம். ஐஸ்வர்யம் பொருந்தினவர்கள் அவர்களுக்குள் வசத்தியாக இருக்கக்கூடியவர் பகவத் தமஹா. அப்படிப்பட்ட இந்த பகவான எப்படி இப்ப வந்து ஸ்ரீசுகர் வர்ணிச்சிருக்கார்? இத்தம் பாவேன, இந்த மாதிரி ஒரு அவருடைய ஒரு சிருஷ்டி எப்படி அவருடைய ஜெகத்தாத்தாவாகவும் அவர் தான் ஸ்திதிகர்த்தாவாகவும் சம்ஹர்த்தாவாகவும் இருக்கக்கூடியவர்னு வர்ணிச்சதுக்கு அப்புறம் இப்படி யாரும் பாக்குறது இல்லையா? அதாவது சூரையாக திரஷ்டும் பரம், அந்த பரம்பொருளை பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது இத்தம்பாவேன ந திரஷ்டும் அர்ஹந்தி, இதெல்லாம் அட்ஜெக்ட்ஸ் ஆச்சு. இதெல்லாம் வெறும் அட்ஜெக்டைவல் ஃபீச்சர் தானே. அந்த அட்ஜெக்டைவல் ஃபீச்சரே இல்லாம நிர்குணமான பரம்பொருளை பார்க்கிறார்கள்ங்கிற இந்த மாதிரி சிருஷ்டிக்கு அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார், அவர்தான் இதை காப்பாத்துறார், அவர்தான் இதெல்லாம் பண்ற அப்படி இல்லை. சகலத்துக்கும் அதிஷ்டான பூதமாக இதனால ஒட்டாமல் இருக்கக்கூடிய பரம்பொருளாக பார்க்கிறார். சூரையகான வித்வான்கள்லாம் எப்படி பாக்குறா அவரை? இத்தம்பாவேன, இந்த மாதிரி சிரஷ்டிருத்துவம் கர்த்திருவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பரம் அப்படின்னா கேவலம் ஏவம் ரூபேண இவ திரஷ்டும்னா அருகந்தி, இத மாத்திரம் பாக்குறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏதது பரம் இத்தம்பாவேன பரம் ந திரஷ்டும் அருகந்தி. அந்த பரம்ங்கிறது வந்து கேவலம் அப்படின்னு சொல்லி இந்த இத்தம்பாவேனாவோட சேர்த்துன்றணும். அந்த பரம் அப்படின்னா கேவலம்னா என்ன? இவ்வளவு உருவத்தோட மாத்திரம் பார்ப்பதில்லை, இத தாண்டி அவருக்கும் இருக்கு. எப்படி புருஷ சுக்தத்துல வந்து திரிபாத் ஊர்துவம் உதைத் புருஷகாங்கிற இந்த திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாத் அவருடைய 3/4 தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டியும் அவர் இருக்காருன்னு எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த உலகமாகவும் மாத்திரம் பார்க்கலவா, இதை தாண்டியும் பாக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதாவது கர்த்திருவாதி அபவாதேன தசமஸ்ய சுத்திம் ஆக, இந்த தசமஸ்ய சுத்திம்ங்கும் பொழுது 10 லட்சணங்கள் சர்க்க விசர்க்கன்னு சொல்லும் பொழுது கடைசியில ஆசிரயாங்கிறது 10வது லட்சணம்னு சொல்லி சொன்னார் ஆரம்பத்துல. அந்த முதல் 9 எதுக்குன்னா 10வதா பகவான் தான் ஆசிரியமா இருக்காருங்கிறத விளக்குவதற்காக முதல் 9ன்னார். அதனால அந்த 10வது இங்க சொல்றார். இத்தனை தூரம் சர்க விசர்கான்னு சகலத்தையும் சொல்லி முடிச்சுட்டு மன்வந்தரங்கள் மனுக்கள் எல்லாராகவும் அவர்தான் வந்து சிருஷ்டி பண்றார். இதை தாண்டி இதுக்கெல்லாம் ஆசிரியபூதமாக தான் அவரை பார்க்கிறா சூரையாக. இத்தம்பாவேன சிரஷ்டிருத்வாதி ரூபேண தஸ்மாத்வா ஏதஸ்மாத்வா ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத்வாயு வாயோரக்னி அக்னேராபகான்னுட்டு அவருடைய சிருஷ்டி கிரமம். அதுக்கப்புறம் சோ அகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேய இத்தியாதி சுருத்தியா கதிதஹா, சிரஷ்டிருவம் முதலிய ரூபங்கள் எல்லாமே அவர்தான் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், அதுக்கப்புறம் லயத்துக்கும் காரணமா இருக்காருங்கிறது எல்லாம் இந்த மாதிரி ஸ்ருதி பிரமாணத்தை ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரையஹா தூ இத்தம்பாவேனா இது வரைக்கும் சொல்லிட்டார் பரீட்சித்துக்கு. ஆனா சூரையஹாங்கும் பொழுது வித்வான் அவர்கள் பரம் கேவலம் ஏவம் ரூபேன வெறும் மாத்திரம்னு அர்த்தம். லிமிட்டடா இந்த ஒரு உருவத்துல மாத்திரம் பார்க்கல, நமக்கு இதுவே அன்லிமிட்டடா தோன்றது. இந்த பகவத் சிரஷ்டிருவம் ஸ்திதி லயம்ங்கிறதே நமக்கினமோ நம்மளுடைய ஒரு ஒரு திங்கிங் ரேஞ்சுக்கே கெபாசிட்டிக்கே வராத மாதிரி இருக்கு. அத வந்து லிமிட்டடா பாக்குறாளாம் பிரம்மஞானிகள். இதை தாண்டியும் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்குன்னு சூரையா பஷ்யந்திங்கிற திரஷ்டும் ந அருகந்தின்னா இவ்வளவுதான் அவ பார்க்கல, இதை தாண்டி பாக்குறா. சோ இத்தம் பாவேன கதிதா பகவான் பகவத்தமஹ न इत्थं भावेन हि परं द्रष्टुम् अर्हन्ति सूरयः न अस्य कर्मणि जन्मादौ परस्य अनुविधीयते कर्तृत्व प्रतिषेधार्थं मायया आरोपितं हि तत्. ஏ இப்படி பாக்குறது இல்லவா அப்படின்னா இதெல்லாம் மாயையினால ஆரோபணம் பண்ணப்பட்டது, சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டதுங்கிறத பாக்குறா, புரிஞ்சுக்கிறா, தெரிஞ்சுக்கிறாவா. அதாவது வாட் இஸ் த இவா இப்படி இத்தம் பாவேன பரம் द्रष्टुम् न अर्हन्ति सूरयः मोल्यो அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜன்மாதௌ கர்மணி அஸ்ய பரஸ்ய न அனுவிதீயதே. அன்வயம் அப்படி. ஏன்னா அஸ்ய விஸ்வஸ்ய இந்த உலகத்தினுடைய ஜன்மாதௌ கர்மணி ஜன்ம முதலிய கர்மாக்கள் ஜன்ம ஸ்திதி லயம் என்ற மூன்று கர்மாக்களில் பரஸ்ய ஈஸ்வரனுடைய न விதீயதே இத்தம் பாவஹ न கர்த்திருவம் நாஸ்தின்னு அர்த்தம். न विधि न अनुविधीयते न அதுல கன்ஃபைன் பண்ணலங்கிறோம். பகவானுடைய செயலை இந்த விஸ்வத்தினுடைய ஜன்மா முதலிய செயலில் பரஸ்ய கர்மா ந அனுவிதீயதே. அத வந்து நம்ம we are not confining the supreme's work or actions only within these. ஏன்னா கர்த்திருவம் போக்திருத்துவம் பிரமாத்திருத்துவம் சிரஷ்டிருத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு துவம் போட்டு சொல்லும் பொழுது it is an adjectival feature. அந்த பார்ட்லெஸ் என்டிட்டியா அவரை பார்க்கணும்னா இதை தாண்டி இந்த கர்மாக்கள்னால ஒட்டாத ஒரு பர்சனாலிட்டியா அதை பார்க்கிறோம். அதுதான் வந்து பிரம்மம்னு சொல்லி அதை பரம்பொருளாக சொல்றோம். அஸ்ய இந்த உலகத்தினுடைய ஜன்மாதவ் கர்மணி ஜன்ம ஸ்திதி லயம் என்ற கர்மாக்களில் பரஸ்ய ந அனுவிதீயதே ஈஸ்வரனுக்கு இந்த கர்மாக்களில் ஈஸ்வரனுக்கு ஒரு ஒட்டுதல் சம்பந்தான விதீயத்தைன்னு சொல்லலாம். ஒரு ஒட்டுதலை நம்ம வந்து விதிக்கல அல்லது கர்த்திருவம் நாஸ்தின்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார். இந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் அவருக்கு இருக்கு, அந்த அட்ஜெக்டிவல் ஃபீச்சர் அவருக்கு இருக்குன்னு சொல்லல. ஏன்? கர்த்திருவ பிரதிஷேதார்த்தம் மாயையா ஆரோபிதம் ஹி தது. இந்த கர்த்திருவத்தை மேல தூக்கி போட்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்றார், ஆனா பண்றா போல நிக்கிறா போல லயம் பண்றா சம்ஹாரம் பண்றா போலன்னு சொல்லி அத மாயையினால அப்படியே விளக்கிடுறோம். இந்த கர்த்திருவ பிரதிஷேதார்த்தம் அப்படின்னா அதை விளக்குவதற்காக தான் மாயையினால அதை ஆரோபம் பண்றோம். புரியுறதா? இப்போ வந்து இதை விளக்குறதுக்காகங்கிறபொழுது ஒரு அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு வெங்கலப்பானையில வந்து நம்ம வந்து அந்த அழுக்க போக்கணும்னா முதல்ல வந்து இன்னொரு ஒரு டைப் ஆஃப் எதையோ ஒண்ணுத்த போடுறோம் இல்லையோ, புளியோ கிளியோ போட்டு இது பண்றோம், அப்புறம் அதையும் எடுக்கிறோம் இல்லையோ, அப்பதானே வெறும்னு அந்த பாத்திரம் மாத்திரம் நிக்கும். அது போல இங்க வந்து எது நமக்கு தெரிஞ்சதோ இந்த உலகம்னு நீ பாக்குறியோ இல்லையோ, இதுக்கு கர்த்தான்னு ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ, அந்த கர்த்தித்துவம் யாருக்கு இருக்குன்னா பகவானுக்கு இருக்கு. ஆனால் அந்த கர்த்திருவத்தை விளக்கணும். ஏன்னா இந்த கர்த்திருவம்ங்கிறது மாயினால நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோம். வாஸ்தவமாக நசலிப்பியத்தை அவருக்கு எதுவுமே ஒட்டாது, எதுவுமே அவர்கிட்ட வந்து ஒட்ட போறது இல்லை. கர்த்திருவ பிரதிஷேதார்த்தம் மாயையா ஆரோபிதம் ஹி தது ஸ்ருத்யா அபி தாத்பர்யேண ந பிரதிபாத்தியதே கிந்து அனுவிதீயதே அனுத்யதேன்னு அர்த்தம். அது இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயத்த பரம்பொருளை குறித்து நாம சொல்றோம், அவ்வளவுதான். ஸ்ருதியில இருக்கிறத ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து வாஸ்தவமாகவே தாத்பரியத்தோட ஸ்ருதிகள் வந்து சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அனுபவத்துலதான் நமக்கு வந்து வரப்போறது. அது கிமர்த்தம் எதுக்கு இதை சொல்லியிருக்கோம்னா கர்த்திருவ பிரதிஷேதார்த்தம் யதா மாயையா ஆரோபிதம் பிரகாசிதம். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா பரம்பொருளை பத்தி நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இந்திரோ மாயாபி புருரூப ஈயத்தேங்கிறதுனால இந்திரஹா இந்திரன் எப்படி, அதாவது இந்திரனுங்கிறது இங்க பரம்பொருளை எடுத்துக்கிறோம், எப்படி பலவிதமான உருவங்களை எடுத்துக்கிறார். மாயாபிகிங்கும் பொழுது மாயையில இருக்கக்கூடிய குணங்களை வைத்து சத்துவம் ரஜஸ் தமஸுங்கிற மூணு குணங்களை வைத்து புருரூப புருன பகு ஏராளமான ஒரு ரூபங்களை இந்த பரம்பொருளானவர் ஈயத்தை எடுத்துக்கொள்கிறார். பிராப்னோதி எப்படி இருக்கக்கூடிய பரபிரம்மம் இந்த ரூபங்கள் எல்லாம் அற்றவராக நிஷ்களம் பார்ட்லெஸ் கலன பார்ட் அவயவ ரஹிதம் அவயவங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய நிஷ்களம். அதுக்கப்புறம் நிஷ்கிரியம் செயலே அவருக்கு கிடையாது. இத்தனை நேரம் சிரஷ்டத்துவம் எல்லாம் சொன்னேலே நீங்க அப்படின்னா அதெல்லாம் மாயையா ஆரோபிதம் விளக்கிடும் அவ்வளவுதான். நிஷ்கிரியம் சாந்தம் ஏன்னா அவருக்கு வந்து சலனம் இருக்கிற இடத்துல தானே உங்களுக்கு கிரியைங்கிறது வரப்போறது. எந்த ஒரு சலனமும் இல்லையே எனில் உங்களுக்கு வந்து கிரியைங்கிறதே இருக்க போறது இல்ல. சாந்தம். அதுக்கப்புறம் நிரவத்தியம். நிரவத்தியம் பொழுது நிர்தோஷம் மாயினுடைய துளி கூட ஒரு சம்பந்தம் கூட அங்க ஒட்ட போறது இல்ல அவருக்கு நிரவத்தியம். நிரஞ்சனம் தோஷம் அதே உங்களுக்கு அஞ்சனம்ங்கிறச்சு பிரத்யக்ஷத்தினால அவரை பார்க்க முடியாதுங்கிறது அனுபவத்தினால மாத்திரம்தான் நம்ம வந்து அவரை he comes within the range of perception only because of experience. நிரஞ்சனம் ஏன்னா அதனால இந்த கர்த்திருவம் அப்படிங்கறதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கோம்னா பின்னாடி நேத்தின்னு விளக்குறதுக்கு மாயையா ஆரோபிதம் கலு அப்படின்னு சொல்றோம். சனா அஸ்ய கர்மணி ஜன்மாதோ பரஸ்ய அனுவிதீயதே கர்த்திருவ பிரதிஷேதார்த்தம் மாயையா ஆரோபிதம் ஹி தத் அயந்து பிரம்மணஹ கல்பஹ சவிகல்பஹ உதாஹிருதஹ விதிஹி சாதாரணஹ யத்ர சர்காஹ பிராகிருத வைகிருதாஹ. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது வந்து என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்பம் எத்திர எங்கு எந்த மகா கல்பத்துல பிராகிருத வைகிருதாக சர்க்காக பிராகிருத அதாவது பிரகிருத்தியிலிருந்து மகத்து முதலியவைகள் எல்லாமே உங்களுக்கு பிராகிருதம் பிகாஸ் அதுல இருந்துதான் உண்டாகிறது. அது எதுல இருந்து உண்டாகல பிரகிருத்தின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து பகவான் எடுத்துக்கக்கூடிய ஒரு மாயைன்னு சொல்றோம் அவ்வளவுதான். சோ பிராகிருத வைகிருதங்கும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு பிரகிருதம் பிரகிருதி உங்களுக்கு மகத்துங்கிறது இட் ஹாஸ் an உற்பத்தி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதர் உற்பத்தி. இப்ப முதல் நேச்சுரலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு எடுத்துட்டோம்னா பிராகிருதம் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு உற்பத்திங்கிறது சொல்ல முடியாது. அந்த பிரகிருதிக்கு பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் ஒரு உற்பத்தி சொல்லலாம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ a காரணம் காஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். whereas பிரகிருதி கேன் ஒன்லி பி த காஸ். ஆனா பிரகிருதிங்கிறது இன்னொன்னுத்தினுடைய ஒரு உற்பத்தி இன்னொன்னுத்திலிருந்து அதனுடைய உற்பத்திங்கிறது காரியமாக சொல்ல முடியாது. சோ பிராகிருத வைகிருத சர்க்காக இந்த சர்க்கங்கள் சிருஷ்டி எல்லாமே உங்களுக்கு தே ஆர் ஆஃப் த டைப் ஆஃப் போத் நேச்சுரல் அண்ட் காரியம். ஐதர் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது காரியபூதமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சர்க்காக. எத்திர எந்த கல்பத்தில் இந்த பிராகிருதங்களான மகத்து முதலியவைகள் மேலும் மகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரகிருதி அதுதான் பிராகிருதம். வைகிருதம்னு சொல்லும் பொழுது விகிருதியாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் அத்தனையும் இது எல்லாமே இந்த சர்க்காக அயம் விதிஹி இந்த முறை சாதாரணஹா துல்லியமோ அயம் இல்லைன்னா இந்த பிரம்மணஹா கல்பஹா இது வந்து பிரம்மாவனுடைய ஒரு கல்பம். அதுக்கப்புறம் சவிகல்பஹா உதாகிருதா இது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த சர்க்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா இல்லையா? இதுக்கு உண்டான விதி நியமங்கள் எப்படி இது ஏற்பட்டது எப்படி பகவான் முதல்ல இருந்தார் அதுல இருந்து என்ன ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு உதாகிருதா கூறப்பட்டிருக்கு. இது வந்து பிரம்மாவனுடைய கல்பஹா பிரம்மணஹா கல்பஹா அயம். சோ பிரம்மணஹாங்கிறச்சே பிரம்ம சம்பந்தி மகா கல்பஹா இந்த இது வரைக்கும் சொன்னதை அப்படியே உபசம்ஹாரம் பண்றதா தான் சொல்றார். சோ விகல்பஹாங்கிறச்சே அவாந்தரஹா முதல்ல பிரம்மாவனுடைய கல்பம் அதுக்கப்புறம் ஸ்வேதவராக கல்பம் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கல்பம் இருக்கும் இல்லையோ கல்ப பேதங்கள்ல ஒவ்வொரு அவதாரங்களினுடைய பேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நான் சொன்னது பிரம்மாவனுடைய கல்பம் அதுக்கப்புறம் பத்மம்ங்கிற ஒரு பத்ம கல்பம்ங்கிறது அடுத்தது சொல்ல போறேன் அப்படிங்கறத சொல்றார். இதெல்லாம் வந்து விவரிக்க போறார். அதனுடைய ஒவ்வொரு கல்பத்தினுடைய டைம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். சோ அயம் தூ இந்த இப்ப நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னா அதாவது ஸ்ரீ சுகர் பரீட்சித்துட்டு சொன்னது अयं तु ब्रह्मणः कल्पः उदाहृतः ब्रह्मावनुடைய கல்பமானது உதாரணம் அதாவது கூறப்பட்டிருக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு எதுனுடன் கூட சவிகல்பஹ அந்த அவாந்தர கல்பங்கள் அவாந்தர கல்பம்னா மற்ற அவருடைய அந்த பிரம்மாவனுடைய கல்பத்தோட சேர்ந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ராஸ் உண்டோ அந்த சிருஷ்டிகள் அதனுடன் கூட கல்பங்கிறதுக்கு கல்பம்ங்கிற டைம் ஃபேக்டரும் உண்டு கல்பஹான காரியம்னு ஒரு அர்த்தமும் உண்டு ரெண்டுத்தையும் சொல்றார் இந்த இடத்துல சவிகல்பஹா அந்த காரியத்துடன் கூடினதான பிரம்மாவனுடைய கல்பஹா பிரம்மாவனுடைய டைம் ஃப்ரேம் அதை பத்தி நான் இங்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் விதிஹி சாதாரணஹா என்ன ஒரு சாதாரணமான நியமம் உண்டோ அதையும் சொல்லியிருக்கேன் எத்திர பிராகிருதா வைக்கிருதாக சர்க்காக தே அப்படி உதாகிருதாக அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் பிராகிருதம் நேச்சுரலா முதல்ல காரணபூதமாக இருக்கக்கூடியதும் வைக்கிருதாக காரியபூதமாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் அத்தனத்தையும் உதாகிருதாக இப்ப கூறப்பட்டு விட்டன பரிமாணம் ச காலஸ்ய கல்ப லக்ஷண விக்கிரகம் यथा पुरस्तात् व्याख्यास्ये पाद्मं कल्पम अथः श्रुणु காலத்தினுடைய ஒரு பரிமாணம் வக்ஷியமானம் விஸ்தாரம் பின்னாடி நான் வந்து சொல்ல போறேன் அப்படிங்கற இதுல வந்து இத பார்க்கல பிராகிருதாக மகதாதி சர்க்காக அவாந்தர கல்பே வைக்கிருதாக ஸ்தாவராக விசர்க்காக இத்தியம் விதிஹி பிரகாரஹ அன்யஹி ஒண்ணும் இல்ல அதேதான் நான் சொன்னதான் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஒன்னும் புதுசா இல்ல அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடுவோம் சோ வக்ஷியமானம் விஸ்தாரம் பிரதிஜானிதே நான் இனிமே என்ன சொல்ல போறார் ஸ்ரீ சுகருங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார் வியாக்கியாஸ்யேன்னு உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார் நான் வியாக்கியானம் பண்ண போறேன் எதை பத்தி காலசிய பரிமாணம் காலத்தினுடைய பரிமாணம் டைம் லிமிட் காலத்தினுடைய ஸ்தூல சூக்ஷ்ம இந்த அளவுகளை நான் சொல்ல போறேன் மேலும் கல்ப லக்ஷண விக்கிரகம் பரிமாணம்ங்கும் பொழுது ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச ஸ்தூல காலம்ங்கும் பொழுது பெரிய ஒரு பிரம்மாவனுடைய கல்பம்ங்கிறது நம்ம சதுர்யுகம்ங்கிறது ஒரு நாள் ஒரு பகல் பொழுதுதானே பிரம்மாவுக்கு அது வந்து ஸ்தூலமான காலம் ஆர் நமக்கு தெரியக்கூடிய காலங்கள் அதுக்கப்புறம் நொடியில நமக்கு போகிறது சிலதெல்லாம் இல்ல நமக்கு பிரத்யட்சமாக நமக்கு ஸ்தூலமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஹவர்ஸ் டேஸ் இயர்ஸ் இதுதான் நமக்கு ஸ்தூலமா இருக்கு ஒரு சதுர்யுகம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தென்படாத ஒரு காலமாக இருக்குது அது சூக்ஷ்ம காலமாகவும் இருக்கலாம் பகவான் சொல்ற அந்த பரிமாணம் நமக்கு புரியல காலசிய பரிமாணம்ங்கும் பொழுது ஒரு ஸ்தூல காலம் சூக்ஷ்ம காலம் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸ்தூல காலம்னு எடுத்துக்கலாம் பகவானுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திருஷ்டியில இருந்து அது ஸ்தூல காலம் சூக்ஷ்ம காலம்ங்கிறது ஆப்போசிட்டா இருக்கும் கல்ப லக்ஷண விக்கிரகம் கல்பம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கே அந்த கல்பத்தினுடைய அளவு என்ன லக்ஷணம் விக்கிரகம் ஸ்வரூபம் அதனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன விபாகங்கள் என்ன அதையும் பின்னாடி சொல்ல போறேன் சோ லக்ஷணம்ங்கிறச்சே இயான் ஏவம் ரூபா தத் விக்கிரகம்ங்கிறச்சே அவாந்தர கல்பம் மன்வந்தராதி ரூபம் விபாகம் லக்ஷணம்ங்கும் பொழுது வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் இட் அதுதான் அதுக்கப்புறம் விக்கிரகம்ங்கும் பொழுது ஸ்வரூபம்ங்கும் பொழுது அதனுடைய பலவிதமான விபாகங்கள் ஒரே கல்பத்துல பல மன்வந்தரங்கள் இருக்கும் அந்த மன்வந்தரங்களினுடைய விபாகங்களையும் யதா புரஸ்தாது விஸ்தரேன யதா எப்பாறு இருக்கின்றதோ அவ்வாறு புரஸ்தாது பின்னாடி திருத்தீய ஸ்கந்தே வியாக்கியாஸ்யே வியாக்கியானம் பண்ண போறேன் பத்மம் கல்பம் அதோ ஸ்ருணு தத்ர அதுல முதல்ல வந்து பாத்மம் கல்பம்ங்கிறத பத்தி பாத்ம கல்பங்கிறத பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அத பூராவும் கேளு அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகர் சோ பரிமாணம் ச காலசிய கல்ப லக்ஷண விக்கிரகம் யதா புரஸ்தாது வியாக்கியாஸ்ய பாத்மம் கல்பம் அதோ ஸ்ருணு சௌனக உவாச்ச இப்ப வந்து சௌனகருக்கு வந்து அப்பப்போ சௌனகர் தானே சூத பௌராணிகர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு இந்த கதைய அவருக்கு வந்து அப்பப்போ வந்து ட்ராக் மாறி போயிட போறதோன்னு கொஞ்சம் டவுட் வந்துடுறதோ என்னமோ எங்களுக்கு வேணுங்கிற அத்தியாத்ம விஷயத்தை நீங்க சொல்லாத என்னமோ சிருஷ்டி கிரமம் காலம் பரிமாணம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு போயிட்டேன்னா நான் என்ன பண்றது இப்போ எனக்கு வந்து வேணுங்கிற அத்தியாத்ம விஷயத்தை நீங்க சொல்லலைன்னா எப்படி அதனால அவரை வந்து திருப்பி ட்ராக்குக்கு கொண்டு வராறீங்க சௌனக உவாச்ச யதாஹனோ பவான் சூதக்ஷப்தா பாகவதோத்தமஹ சசார தீர்த்தானி புவஹ தெக்வா பந்தூன் சுதுஸ்த்யஜான் कुत्र कौशारवेहे तस्य संवादः अध्यात्म संश्रितः यद्वा स भगवान् तस्मै पृष्टः तत्त्वं उवाच ब्रूहिणस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं बंधुत्याग निमित्तं च तथैव आगतवान् पुनः திடீர்னு வந்து அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வந்து நீங்க முன்னாடி விதுரர் எங்கேயோ போறாருன்னு சொன்னேளே யாரோடயோ மைத்ரேயர்னு அவரோடைய சம்பாதம் ஏற்பட்டது ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் ஏற்பட்டது எங்கெங்கெல்லாம் போனார் என்னென்னெல்லாம் பண்ணார் அத்யாத்ம விஷயமாக இருக்கக்கூடியதாக இருந்ததுனா அதாவது ஈஸ்வர சம்பந்தமாக ஜீவ சம்பந்தமாக அத்வைத வேதாந்த சம்பந்தமாக என்னென்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லுங்கோ எங்களுக்கு அப்படின்னு வந்து இஸ் பிரிங்கிங் இம் பேக் டு ட்ராக் ஏன்னா திடீர்னு வந்து எதாகனோ பகவான் நான் இத்தனை நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நீ என்ன கேள்வி கேட்கிறேங்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ அப்புறம் திடீர்னு என்னவோ விதுரர் எங்க போனார் அவர் மைத்ரேயரோட என்ன பேசினார் அப்படின்னு கேட்டா ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டியா கேட்கலையான்னு வந்து சூத பௌராணிக்கருக்கு டவுட் வர போறது அதனால அங்க வந்து ஸ்ட்ரெஸ் என்னன்னா அத்தியாத்ம சம்ஸ்கிருதகாங்கிறது ஸ்ட்ரெஸ் ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தரை வந்து நோகடிக்காத டிராக்ல கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வரணும் சோ எதாக நீங்க ஒண்ணு சொன்னேளே நடுவுல பாதியில விட்டேளே எதாக நக பவானு भवान तांगल हे सूत सूत पौराणिकरे यद आह भवान नहा तांगल एंगल यनक्क एंगलक्क नहा यद आह एन्न कूरी नीर्गलो एन्नद यदपति भागवतोत्तमः क्षत्ता बंधून सुदुस्त्यजान बंधून त्यक्त्वा भुवः तीर्थानि चचार इति यद आह क्षत्ता क्षत्तांगरது दासी पुत्रहान அர்த்தம் இந்த இடத்துல விதுரருக்கு क्षत्ताங்கற வேர்டை யூஸ் பண்றார் எதுக்காக இந்த सृष्टि எல்லாம் வந்து நிரூபணம் பண்ணாரோ அந்த விதுரருக்காக தானே அந்த கதையில இருந்தானே ஆரம்பிச்சோம் நம்ம விதுரர் இந்த மாதிரி பண்ணாருங்கிறதெல்லாம் தானே சொல்லிட்டு வந்தார் சோ அதனால அங்க போய்ட்டார் திருப்பியும் பாகவதோத்தமஹா பாகவதர்களுக்கெல்லாம் பக்தர்கள் பகவானுடைய பக்தர்கள் எல்லாம் உத்தமனாக இருக்கக்கூடிய விதுரர் क्षत्ता सुदुस्त्यजान बंधुन त्यक्त्वा ரொம்ப டிஃபிகல்ட் டு லெட் கோ யாருன்னா பந்துக்கள் ஏன்னா நம்ம தினம் தினம் பாக்குற ஃபேமிலி கூட சில சமயம் வந்து ஐயோ சரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெளில போயிடலான்னு தோணும் ஆனா வந்து தூரக்கு இருக்கிற பந்துக்கள் தான் நமக்கு வந்து அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்னு தோணுமோ என்னமோ அதனால சுதுஸ்தியஜான பந்துனுங்கிற ரொம்ப டிஃபிகல்ட் டு ஃபோர்சேக் அப்படி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அவள் எல்லாரையும் பந்துக்களை விட்டுவிட்டு தெக்துவா புவஹா தீர்த்தானி சச்சார பூமியில இருக்கக்கூடிய தீர்த்த கஷேத்திரத்துக்கெல்லாம் அவர் வந்து சுத்தினார் அப்படிங்கிறது உங்களால் எது கூறப்பட்டதோ அதோட கண்டினியூவேஷன் அடுத்த ஸ்லோகம் குத்ர எங்கு தஸ்ய அந்த விதுரருடைய கௌஷாரவேஹே கௌஷாரவே கௌஷாரவி குஷரவனுடைய வம்சத்துல பிறந்தவர் மைத்ரேயருக்கு இன்னொரு பேரு அது So கௌஷாரவேஹே மைத்ரஸ்ய தஸ்ய க்ஷத்துஹு விதுரஸ்ய ச அத்யாத்ம சம்ஸ்கிருதஹ சம்வாதஹ அத்யாத்ம விஷயகமான பகவத் விஷயகமான என்ன ஒரு சம்வாதம் கான்வர்சேஷன் ஏற்பட்டதோ அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்கோ அனஹா ப்ரூஹிங்கிறதோட கனெக்ட் பண்ணணும் நம்ம தத் இதம் ப்ரூஹி சோ எது நீங்க வந்து சொன்னேளோ இந்த மாதிரி அவர் எல்லா பந்துக்களை விட்டுட்டு சுத்தினார் அதுக்கப்புறம் குத்ர எங்கு கௌஷாரவேஹே தஸ்ய ச அத்யாத்ம சம்ஸ்கிருதஹ சம்வாதஹ ஆசீத் அவருக்கும் தஸ்ய விதுரருக்கும் கௌஷாரவேஹே மைத்ரேயருக்கும் உண்டான அத்யாத்ம சம்ஸ்கிருதஹ ஆத்ம விஷயகமான ஆத்ம விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்வாதஹ கான்வர்சேஷனுங்கிறது குத்ர எங்கு நடந்தது யத்வா ச பகவான் தஸ்மை பிருஷ்டஹ தத்துவம் உவாச்சஹ யத்வா அல்லது என்ன அவரால் கேட்கப்பட்டது அந்த தத்துவம் அது இவர் என்ன சொன்னார் பதிலுக்கு என்ன சொன்னார் சோ அந்த அத்யாத்ம சம்ஸ்கிருதஹ அல்லது யத்வா எந்த ஒரு தத்துவம் என்ன தத்துவமானது அவர் கூறினார் யாரால் கேட்கப்பட்டவர் பகவான் சர்வஜரான சஹா அந்த மைத்ரேயர் அது பகவானுங்கிறது மைத்ரேயருக்கு இந்த இடத்துல போறது சோ அந்த பகவான் என்ன அதாவது மைத்ரேயர்கிட்ட இவர் என்ன கேட்டார் விதுரர் என்ன கேட்டார் தஸ்மை விதுராய தத்துவம் உவாச்ச என்ன தத்துவத்தை அவர் கூறினார் அண்மையும் கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன் அதாவது குத்ர கௌஷாரவேஹே தஸ்ய ச அத்யாத்ம சம்ஸ்கிருதஹ சம்பாதஹ ஆசீத் அது ஒரு சென்டென்ஸ் தனியா अदुकपुरम् यत् स भगवान् मैत्रेयः पृष्टः सन् तस्मै अदावदु अवराल केट्कप्पट्टवराग अंद मैत्रेयर तस्मै विदुररुक्कु यत् वा उवाच यदै कूरिनारो तत् इदं नह ब्रूहि अदै एंगलुक्कु इप्पोळुदु कूरुंगल हे सौम्य सौम्यान सूत पौराणिकर अड्रेस पण्णुम्पोळुदु नल्ल नर्गुणम परेयतवरे एदावदु ना तप्पा वंदु पोण्णु कडक ओण्णु नडुवुला केल्वी केट्टिरुंदालो உங்களுக்கு நல்ல குணம் இருக்கோ இல்லையோ நீங்க பார்த்து கரெக்டா பதில் சொல்லுவேளோ இல்லையோ அதனால ஹே சௌம்ய வெறும் சூத பௌராணிகர் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் ஆனா நல்ல குணம் கதை தெரிஞ்சவாளுக்கு நல்ல குணம் இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல சொல்றதுக்கு கேட்ட உடனே நீ என்ன கேக்குறது நான் என்ன பதில் சொல்றதுன்னு யாராவது சொல்லிட்டா என்ன பண்றது அப்புறம் அதனால ஹே சௌம்யங்கற சௌம்ய தத் இதம் விதுரஸ்ய விசேஷ்டிதம் விதுரருடைய செயல்கள் எல்லாமே बंधुत्याग निमित्तम बंधुक्कळे त्यागम और कारणम अदु तथैव कथम पुनः आगतवान मरुबडियुम तिरुम्बि वंदार इप्पडिंगर कारणत्ते एल्लामे तदिदम नह ब्रूहि सो अवर सुत्तिनदु मैत्रेयरोड संवादम मैत्रेयर्ट विदुरर एन्न केट्टार मैत्रेयर विदुररुक्कु एन्न बदल सोन्नार अदुकप्पुरम विदुररुடைய செயல்கள் என்ன ஏன் பந்துக்களை விட்டுட்டு அவர் போனார் எதுக்காக திருப்பியும் வந்தார் இது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு இத்தனை கேள்வியே கேட்டிருக்காரு சூத பௌராணிகர் கவலைப்படாதீங்கோ இதேதான் வந்து பரீட்சித்தும் கேட்டார் ஒரு வேலிடேஷன் தானே அடுத்து வந்து நீங்க கேட்ட கேள்வியே தான் பரீட்சித்தும் வந்து ஸ்ரீசுகருக்கு கேட்டிருக்கார் அதனால நான் அதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறேன் ப்ரூஹினஸ் ததிதம் சௌம்ய விதுரஸ்ய விசேஷ்டிதம் பந்துத்யாக நிமித்தம் ச ததைவ ஆகதவான் புனஹ सूत उवाच राज्ञा परीक्षिता पृष्टः यद अवोचत महामुनिः तद्वह अभिधास्ये श्रुणुत राज्ञः प्रश्न अनुसारतः करेक्ट राज्ञा परीक्षिता पृष्टः यत महामुनिः अवोचत राजाव परीक्षित राजावनाल कट्कपट्ट पृष्टः महामुनिः महामुनिवरान अंद शुकर यत् अवोचत यदै कूरिनारो राज्ञः प्रश्न अनुसारतः यत् अवोचत अदियुम अदोड कनेक्ट பண்ணிட்டிருங்க சோ ராஜாவனுடைய கேள்விகளுடைய ஒரு अनुसारतः அந்த கேள்வியை அனுசரித்து எதை अवोचत महामुनि यदै श्री शुकर பரீட்சித்தினால கேட்கப்பட்டவராக श्री शुकर यत् अवोचत यदै कूरिनारो तत् अदै वह अभिधास्ये अदै उंगलुक्कु नान कूरुगिरेन श्रुणुत केळुंगो ओके सो राज्ञा परीक्षिता पृष्टः महामुनिः அரசனான பரீட்சித்தினால கட்கப்பட்டவரானமா श्री शुकर राज्ञः प्रश्न अनुसारतः यत् अवोचत அந்த ராஜா கேட்ட கேள்விகளின் பிரகாரம் இவர் என்ன பதிலை கூறினாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கேளுங்கோ அப்படின்னு ஸ்ரீ சுகர் சூத பௌராணிகர் சொல்லி இந்த தசம அத்தியாயத்தை முடிக்கிறார் இதோட வந்து உங்களுக்கு द्वितीय ஸ்கந்தமும் முடியறது இந்த ஸ்கந்தம் முடிவுல வந்து ஸ்ரீதர சுவாமி உங்களுக்கு ஒரு 4 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கார் அந்த ஸ்லோகத்தையும் பார்த்து முடிப்போம் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் ஏன ஸ்வப்ரஹ்ம முகதஹ மிதம் பிரம்ம நாரதயோஹோ ப்ரோக்தம் தம் வந்தே குரும் ஈஸ்வரம் ஒரு மங்கள ஸ்லோகம் மாதிரி அவர் வந்து 4 ஸ்லோகம் கொடுத்திருக்கார் ஸ்ரீமத் பாகவதம் ஏன ஸ்வ பிரம்ம முகதஹ மிதம் அதாவது பிரம்மாவனுடைய முகத்திலிருந்தும் பகவானுடைய முகத்திலிருந்தும் உங்களுக்கு என்ன கேட்கப்பட்டதோ அதை இங்க நான் வந்து சொல்லிருக்கேன் ஸ்ரீமத் பாகவதம் அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் ஏன எந்த ஸ்ரீ சுகர்னால ஸ்வ பிரம்ம முகதஹ அதாவது பிரம்மாவனுடைய முகத்திலிருந்து நாரதருக்கு கொடுக்கப்பட்டு நாரதர்கிட்ட இருந்து தனக்கு அதாவது வியாசருக்கு வந்து வியாசர் மூலமாக வந்தது சோ பிரம்ம நாரதயோஹோ ப்ரோக்தம் தம் குரும் ஈஸ்வரம் வந்தே சோ முதல்ல வந்து இங்க ஏனங்கிறது பகவானை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் श्रीमद् भागवतं येन भगवता स्वब्रह्म मुखतः प्रोक्तं मितं राइट येनंगर्चे भगवानाल எந்த ஒரு ஸ்ரீ பாகவதமானது ஸ்வபிரம்ம முகதஹ தன்னுடைய பிரம்ம பரம்பொருளாக இருக்கக்கூடிய தன்னுடைய முகத்திலிருந்து மிதம் அளவோடு கூறப்பட்டதோ நானே நான் ஸ்லோகத்துல தானே பாகவத சாரம்ங்கறத சொன்னேன் அந்த அளவாக சொல்லப்பட்டதோ பிரம்ம நாரதயோஹோ ப்ரோக்தம் பிரம்மாவுக்கு பிரம்மா நாரதர் இவர்களால கூறப்பட்டதும் எது உண்டோ அதுக்கப்புறம் அதாவது பகவான் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் சதுர்முக பிரம்மா நாரதருக்கு சொல்லி அதுக்கப்புறம் நாரதர் வியாசருக்கு சொன்னார் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதம் எது உண்டோ தம் அந்த அந்த பாகவதத்தை கூறினவரான தம் வந்தே அந்த பகவானை நான் வணங்குகிறேன் குரும் ஈஸ்வரம் வந்தே குருதான் குரு யாருன்னா ஈஸ்வரனே அவருக்கு குரு இதுலயும் பரமகுருன்னு தானே சொல்றோம் பாகவதத்தை இது பகவத்கீதையை எடுத்துட்டோம்னா கீதாச்சாரியங்கிறோம் அவரை இல்லையா அதனால அவர்தான் குரு இங்க விஷ்ணு யத் சூத்ரயன்னு यत् सूत्रयन्त्रितं विश्वं नरीनर्ति जगत्त्रयं सन्तः तमेव पृच्छन्तु यदत्र स्खलितं मम நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா எந்த பகவானால இந்த உலகம் சூத்திரிக்கப்பட்டதோ அதாவது கோர்க்கப்பட்டதோ அவரையே போய் கேளுங்கோங்கிற என்ன அத்தனை ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்ரீதர சுவாமிக்கு பாருங்கோ அந்தரியாமையா பகவான் இருந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இத வந்து பகவான் 4 ஸ்லோகத்துல சொன்னது அத நான் வெறுமனே ரிப்பீட் பண்றேன் அவ்வளவுதான் இதுல ஏதாவது மமஸ்கலிதம் அத்ர யதி சந்தஹ தமேவ பிருச்சந்து அவனையே போய் கேளுங்கோ யாரு யது சூத்ரித சூத்ர யந்திரிதம் விஸ்வம் ஜகத்ரயம் நரீநர்த்தி இந்த 3 உலகமும் அப்படியே டான்ஸ் ஆடுறது அதிசயேன நர்த்தனம் கரோதி ரொம்ப ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் இந்த 3 உலகமும் யாருடைய சூத்திர யாருடைய த்ரெட்னால அப்படியே யந்திரிதம் கட்டுப்பட்டு இந்த உலகமே ஆடுறதோ அந்த பகவான்கிட்ட போய் கேளுங்கோ என்னோட வார்த்தையில ஏதாவது தப்பு இருந்ததுன்னா द्वितीय स्कंद संबंधी पद भावार्थ दीपिका उद्दीप्यताम् इयम् सद्भिः यथा स्यात् तत्व दीपिका இது தத்துவத்தை வந்து தீபனம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வியாக்கியானம் இது द्वितीय ஸ்கந்தத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த பாவார்த்த தீபிகாங்கிறது அவருடைய வியாக்கியானம் பேரு द्वितीय ஸ்கந்தத்தினுடைய இந்த பாவார்த்த தீபிகா வியாக்கியானம்ங்கிறது இருக்கு இயம் தத்துவ தீபிகா உத்தீப்யதாம் இந்த வியாக்கியானமானது தத்துவத்தை பிரகாசிக்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய வியாக்கியானம்ங்கிறதுனால அது ஜாஜ்வல்யமா எரியட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் ஈக்ஷந்தாம் இச்சயா சந்தஹ क्षमन्तां मम साहसं मया हि स्वीय बोधाय कृतम् एतत् न संवर्तः न सर्वतः मुळुक्क वर्ड बाय वर्ड போட்டு प्रतिपदार्थम போட்டு अन्वयम இது அப்படின்னெல்லாம் நான் பண்ணல व्याकरण விசேஷங்கள்லாம் பண்ணல ஏன்னா मया स्वीय बोधाय நான் புரிஞ்சிக்கிறதுக்காக எனக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி நான் எழுதி இருக்கேன் நமக்கும் அது உபயோகமாயிடுது அதனால ஈக்ஷந்தாம் இச்சயா சந்தஹ விருப்பம் இருந்ததேயானால் நல்லவர்கள் இதை பார்க்கட்டும்ங்கிறார் தேவையில்லாத கொனஷ்டபுத்தியோட இதை பார்த்தோம்னா இதையேன் சொல்லல அதையும் சொல்லல இதையும் இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அதையும் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு பாப்பா அதெல்லாம் இல்ல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து எழுதியிருக்கேன் இதுங்கிறார் ஸ்ரீதர சுவாமி க்ஷமந்தாம் மம சாகசம் சாகசம்ங்கிறச்சு அவிச்சாரிய காரியம்னு அர்த்தம் யோசிக்காத ஏதோ இறங்கிட்டேன் அப்படி நல்லவர்கள் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா படிங்கோ தேவையில்லாத இதுல வந்து வேற விதமாக இதை பண்ண வேண்டாம் பிகாஸ் இட் இஸ் ஃபார் மை ஓன் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர சுவாமி இந்த 2வது ஸ்கந்தத்தினுடைய வியாக்கியானத்தை முடிக்கிறார் 3வது ஸ்கந்தம் அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிப்போம் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே